அனைவருக்கும் வணக்கம். சிறந்த டாப் 10 பேபி ஃபீடிங் பாட்டில்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் பாட்டில்கள் சிறந்ததாக கைக்குள் அடங்குவதாக இருக்க வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு சிறந்த ஃபீடிங் பாட்டிலை நீங்கள் தேர்ந்தெடுப்பது எல்லாவற்றையும் எளிதாக்கும். இப்போதெல்லாம் சந்தையில் ஏராளமான ஃபீடிங் பாட்டில்கள் உள்ளன. உங்கள் குழந்தைக்கு சரியானதை தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் கடினமான பணியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பால் புட்டியை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பது நலம். அனைத்து ஃபீடிங் பாட்டில் பிராண்டுகளும் சிறந்த பேபி ஃபீடிங் பாட்டில்களை தயாரிப்பதாக கூறுகின்றன. ஆனால் நீங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில தயாரிப்புகளில் உங்கள் புதிதாக பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை ஆபத்தில் கொண்டு போகக்கூடிய சில ரசாயனங்கள் உள்ளன. அதனால் ஒரு ஃபீடிங் பாட்டிலை நீங்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பாட்டிலை ஆன்லைன் நிறுவனங்களில் வாங்கும் முன்னர் அந்த நிறுவனத்தில் பலர் அந்த பாட்டிலை வாங்கியிருப்பார்கள். அவர்கள் அந்த பாட்டிலை பற்றிய கமெண்ட் பதிவிட்டிருப்பார்கள். இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் மிக முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு அதிக ஆரோக்கியத்தை தருவது தாய்ப்பால் மட்டுமே. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நேரங்களில் மட்டுமே புட்டிப்பால் கொடுப்பது சிறந்தது. தற்பொழுது நம்முடைய இந்திய சந்தையில் பல்வேறு வகையான பேபி ஃபீடிங் பாட்டில்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை பற்றி பார்ப்போம். ஆன்டிகோலிக் பாட்டில்கள். இந்த பாட்டில்கள் குறிப்பாக குழந்தையின் அடிவயிற்றில் வலி ஏற்படுவதை குறைக்க உதவுகின்றன. குழந்தை பாட்டிலில் இருந்து பாலை உறிஞ்சும் போது காற்றை உட்கொள்வதால் ஏற்படும் அஜீரணம் அல்லது கேஸ் காரணமாக இந்த நிலை இருக்கலாம். இந்த வகை பாட்டில்கள் குழந்தையின் அடிவயிற்று வலியை தடுக்கும் வகையில் பாட்டில் துவாரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாட்டில்களின் பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான பாட்டில்களை நீங்கள் சுத்தம் செய்ய கொஞ்சம் கடினமாக இருக்கும். வழக்கமான பாட்டில்களை ஒப்பிடும் போது இது அதிக விலை கொண்டதாகவும் இருக்கும். செல்ஃப் ஸ்டெர்லைசிங் பாட்டில்கள். இது குறிப்பிடுவது போல இந்த பாட்டில்கள் சுத்தம் செய்வது எளிது. நிறுவனம் பரிந்துரைக்கப்பட்ட நிமிடங்களுக்கு பாட்டிலை சூடாக்கிய பிறகு அது முற்றிலும் சுத்தம் செய்யப்பட்டு பயன்படுத்த பாதுகாப்பாக இருக்கும். இந்த பாட்டில்கள் பயணம் செய்யும் பொழுது ஏற்றவை, பயன்படுத்த வசதியானவை மற்றும் பாதுகாப்பானவை. இது விலை மட்டும் கொஞ்சம் அதிகம். டிஸ்போசபிள் பாட்டில்கள். டிஸ்போசபிள் பாட்டில்கள் பயன்படுத்துவது எளிது. பாட்டில்கள் ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்டு தயாராக இருப்பதால் குழந்தைக்கு உணவளித்த பிறகு அவற்றை தூக்கி எறியலாம். இத்தகைய பாட்டில்கள் நியாயமான விலையில் நீண்ட தூரம் பயணிக்கும் போது பயன்படுத்த ஏற்றவை. பயணங்களில் இந்த பாட்டில்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும், மேலும் வசதியாக இருக்கும். ஆனால் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை அல்ல. ஆங்கிள் நெக் பாட்டில்கள். ஆங்கிள் நெக் பாட்டில்கள் இவை பாட்டிலின் கழுத்து பகுதிக்கு அருகில் சிறிது சாய்வாக வளைந்திருக்கும். இந்த வடிவமைப்பிற்கான காரணம் பாட்டில் நிப்பிளில் எல்லா நேரங்களிலும் பால் நிறைந்ததாக வைத்திருப்பதுதான். குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது காற்று வயிற்றுக்கு செல்லாது என்பது முக்கிய விஷயம். இந்த ஆங்கிள் நெக் பாட்டில்களில் பால் கொடுக்கும் போது குழந்தையை நிமிர்த்து வைத்திருக்க வேண்டும். இந்த பாட்டில்களில் உள்ள ஒரே பிரச்சனை என்னவென்றால், அவற்றை சுத்தம் செய்வது கடினம். வைட் நெக் பாட்டில்கள். வழக்கமான பாட்டில்களுடன் ஒப்பிடும் போது பாட்டில்கள் நல்ல ஒரு தோற்றத்தை கொண்டுள்ளன. தாய்ப்பால் மற்றும் புட்டிப்பால் கொடுக்கும் குழந்தைகளுக்கு இந்த பாட்டில்கள் சிறந்தவை. பாட்டில்கள் எப்போதும் சுத்தம் செய்யவும் எளிதானது. வெண்டட் பாட்டில்கள். வெண்டட் பாட்டில்களில் காற்று வெளியில் செல்லும் வசதி உள்ளது. ஆனால் பால் வெளியை கசியாமல் தடுக்கின்றன. இந்த பாட்டில்களில் குழந்தை பாலை உறிஞ்சும் போது ஒருபோதும் மூச்சு திணறாது. இருப்பினும் இந்த பாட்டில்கள் வழக்கமான பாட்டில்களை விட அதிக விலை கொண்டவை. வயது. உங்கள் குழந்தைக்கு பால் புகட்டும் பாட்டிலை வாங்குவதற்கு முன்பு அவர்களின் வயதிற்கு ஏற்ற பாட்டிலை தேர்வு செய்து வாங்க வேண்டும். உங்கள் குழந்தை வளரும் போது அவர்களுக்கு ஏற்ற சரியான வடிவங்கள், அளவுகள் மற்றும் பிராண்டுகளை சரியாக தெரிவு செய்வது அவசியம். அவர்களின் வயதிற்கு ஏற்ப மிகவும் பொருத்தமான பாட்டிலை வாங்குவதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 3 மாதம் வரை 150 மில்லி அளவுள்ள சிறிய பாட்டில்களை பயன்படுத்தலாம். இந்த பாட்டில்களிலிருந்து பால் மெதுவாக ஒரே அளவில் வெளிவர வேண்டும். பால் நிப்பிள் வழியாக அதிக அளவில் வந்தால் அது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தலாம். குழந்தைக்கு 6 மாதங்கள் ஆகும் போது 180 முதல் 250 மில்லி வரை அளவு கொண்ட கொஞ்சம் பெரிய பாட்டிலை வாங்க வேண்டும். கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 330 மில்லி வரை பெரிய அளவு பாட்டில் தேவைப்படலாம். நிப்பிள். பால் பாட்டிலின் நிப்பிளை ஒவ்வொரு முறையும் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு முன்பு சரிபார்க்க வேண்டும். நிப்பிளின் துளை கிழிந்திருக்கிறதா அல்லது பெரிதாக மாறியிருக்கிறதா என சரிபார்க்க வேண்டியது அவசியம். பெரும்பாலான பாட்டில்களில் ரப்பர் அல்லது சிலிக்கான் நிப்பிள்கள் உள்ளன. சிலிக்கான் வலுவானது மற்றும் ரப்பருடன் ஒப்பிடும் போது நீண்ட நாட்கள் நீடிக்கும். சில குழந்தைகள் சிலிக்கான் நிப்பிளை விரும்புகிறார்கள். சில குழந்தைகளுக்கு ரப்பர் நிப்பிள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இதில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். பாட்டிலின் தரம்.
பால் புட்டிகள் எந்த பொருட்களில் செய்யப்பட்டது என தெரிந்து வைத்திருப்பது நல்லது. பொதுவாக பால் புட்டிகள் சிலிக்கான், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்றவற்றால் செய்யப்பட்டிருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் எடை குறைந்தவை, ஆனால் பெரும்பாலான பால் புட்டிகள் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ரசாயனங்களை கொண்டிருக்கின்றன. இந்த பாட்டில்களும் எளிதில் நாசமாகின்றன. மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தினால் அவற்றை தொடர்ந்து அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணாடி பாட்டில்கள் ரசாயனமற்றவை, இதனால் பிளாஸ்டிக் பொருட்களை விட சிறந்தது. கண்ணாடி பாட்டில்கள் நீண்ட காலம் நீடிக்கும் என்றாலும் எளிதில் உடையும் தன்மை கொண்டது. இதனால் குழந்தைகள் தாங்களாகவே பயன்படுத்துவதற்கு இது பாதுகாப்பானதாக இல்லை. கிளாஸ் பாட்டில்களும் பிளாஸ்டிக் பாட்டில்களை விட விலை அதிகம். சிலிக்கான் ஃபீடிங் பாட்டில்கள் மிகவும் இலகுவானவை, குழந்தையும் பயன்படுத்த எளிது, ஏனெனில் அவை குழந்தைகளின் சிறிய கைகளில் அவற்றை வசதியாக வைத்திருக்க முடியும். இந்த பாட்டில்களை நீங்கள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம். சிலிக்கான் பாட்டில்கள் பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை விட விலை அதிகம். துருப்பிடிக்காத எஃகு பாட்டில்கள் எளிதில் நாசமடையாது, பாட்டில்கள் நீண்ட நாட்கள் நீடிக்கும். ஆனால் இது சிலிக்கான் பாட்டிலை போல விலை உயர்ந்தவை. இந்திய ஆன்லைன் சந்தைகளில் மிகவும் பிரபலமான 10 பால் புட்டிகளை பற்றி பார்ப்போம். 1. டாக்டர் பிரவுன் பேபி ஃபீடிங் பாட்டில். இந்த ஃபீடிங் பாட்டில் ஒட்டுமொத்தமாக சிறந்தது. இது முழுமையான வென்ச் வடிவமைப்பில் வருவதால் உங்கள் குழந்தை ஒருபோதும் ஏப்பம், பால் வழிவது, துப்புவது போன்ற எந்த ஒரு கோலிக் சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாது. கண்ணாடியால் செய்யப்படும் இந்த பாட்டில் 100% பிபிஏ, அதாவது ரசாயனம் இல்லாதது. உங்கள் குழந்தை ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ரசாயன பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும். பல பாதுகாப்பு அம்சங்களோடு வருவதால் இந்த ஃபீடிங் பாட்டிலின் விலை கொஞ்சம் அதிகம், ஆனால் குழந்தைக்கு பால் புகட்டுவதில் ஆரோக்கியத்தை உறுதியளிக்கும். 2. பிலிப்ஸ் அவன்ட் நேச்சுரல் ஃபீடிங் பாட்டில். இந்த ஃபீடிங் பாட்டில் கூடுதல் மென்மையான நிப்பிளை கொண்டுள்ளது, இதனால் குழந்தைக்கு பால் உறிஞ்சுதல் எளிமையாகிறது. இந்த பாட்டில் டபுள் வால்வுகளுடன் கூடிய அட்வான்ஸ் ஆன்டிகோலிக் அமைப்பும் உள்ளது. இது புதிதாக பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்க வசதியாக இருக்கும். இந்த பாட்டிலை சுத்தம் செய்வதற்கும் திறந்து மூடவும் எளிதானது. இந்த பாட்டில் மூலம் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது சிறந்த அனுபவத்தை பெறுவீர்கள். ஸ்டட்டி பாலிப்ரோபிலின் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பாட்டில் ரசாயனம் இல்லாதது, இதனால் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது பயன்படுத்த பாதுகாப்பானது. 1 மாதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க இந்த பாட்டில் சிறந்தது. 3. கனிஃபு 3-in-1 பேபி ஃபீடிங் பாட்டில். இந்த பாட்டிலை வடிவமைக்க பயன்படுத்தப்படும் ஆன்டி லீச்சிங் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் மெட்டீரியல் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பை தருகிறது. கனிஃபு 3-in-1 பேபி ஃபீடிங் பாட்டில் தெர்மோஸ்டில், மல்டி ஃபங்க்ஷனல் சிப்பர், நிப்புள், ஸ்ட்ரா மற்றும் 240 ml கொண்ட பாட்டில் ஒரு அருமையான பிரீத் ஈசி ஃபீடிங் பாட்டில். இதில் உள்ள முக்கிய அம்சங்கள், இந்த ஃபீடிங் பாட்டில் குறிப்பாக ஆன்டி பாக்டீரியல் டபுள் வால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது, ஆன்டிகோலிக் மற்றும் ரசாயன கலப்பில்லாமல் வடிவமைக்கப்பட்டுள்ளது, ஃபுட் கிரேட் ஃபர்ஃபிலின் மெட்டீரியல் மற்றும் பல அம்சங்களுடன் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4. மீமி கிளாஸ் ஃபீடிங் பாட்டில். குறைந்த விலையில் நீங்கள் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்க விரும்பினால் உங்களுக்கு ஏற்ற பாட்டில் இதுதான். அது மட்டுமல்லாமல் அதனுடைய தரத்திலும் குறையாமல் உயர்தர கண்ணாடியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த நான் டாக்ஸிக் பாட்டில் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது பயன்படுத்த மிகவும் பாதுகாப்பானது, நல்ல நீடித்த உழைப்பையும் கொண்டது. இந்த பாட்டில் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் வடிவமைப்பில் வருகிறது. இதை நீங்கள் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தலாம். நீங்கள் தண்ணீர், பால் போன்ற எந்த திரவத்தை கொண்டும் மிக எளிதாக பாட்டிலை நிரப்பலாம். பாட்டில் கசிவு ஏற்படாமல் இருப்பதால் பயணத்திற்கும் சிறந்தது. 5. சிக்கோ 250 ml பேபி ஃபீடிங் பாட்டில். பாலிப்ரொபலைன் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த பாட்டில் முற்றிலும் கெமிக்கல் இல்லாமல் தயாரிப்பதால் குழந்தையின் ஆரோக்கியத்தை ஒருபோதும் பாதிக்காது. பாட்டில் எக்ஸ்ட்ரா சாஃப்டாகவும் எலாஸ்டிக் நிப்பிளையும் கொண்ட இது குழந்தைக்கு பாலை உறிஞ்சுவதை எளிதாக்குகிறது. இதில் உள்ள அட்வான்ஸ் ஆன்டிகோலிக் சிஸ்டம் குழந்தைக்கு ஒருபோதும் வாயு, ஏப்பம் அல்லது வேறு எந்த அசௌகரியத்தையும் ஏற்படுத்துவதில்லை. 6. கொமேட்டமோ சாஃப்ட் ஹைஜீனிக் சிலிக்கான் பேபி பாட்டில். மிகவும் அழகான வடிவமைப்பில் இந்த பாட்டில் உள்ளது. நல்ல வெளிப்புற தோற்றத்தில் பரந்த கழுத்து பகுதியுடன் காணப்படுகிறது. இதை சுத்தம் செய்வதும் எளிது. மற்ற பிராண்டுகளின் பாட்டில்களைப் போலல்லாமல் பிரஷை பயன்படுத்தாமல் இந்த பாட்டிலை சுத்தம் செய்யலாம். வயிற்று வலியை தடுக்க பாட்டிலில் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வென்ட் உள்ளது. எனவே உங்கள் குழந்தை ஒருபோதும் கேஸ் மற்றும் ஏப்பத்தால் பாதிக்கப்படாது. குழந்தைக்கு பிடிக்கும் வகையில் பாட்டில் இருப்பதால் குழந்தைக்கு பால் குடிப்பதில் சிரமமும் இருக்காது. இந்த பாட்டில் கொதிக்கும் நீர், டிஷ்வாஷர், ஸ்டெர்லைசர்கள் மற்றும் மைக்ரோவேவில் உள்ள வெப்பத்தை கூட தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த பாதுகாப்பானது. உங்கள் குழந்தையின் பாதுகாப்பை பொறுத்தவரை சிலிக்கான் மெட்டீரியல் கெமிக்கல்கள் இல்லாததால் இந்த பாட்டில் சிறந்தது. 7. எம்பசி 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேபி பாட்டில்.
பெரும்பாலான பேபி ஃபீடிங் பாட்டில்கள் கெமிக்கல் தன்மை இல்லை என்று கூறுகின்றன. ஆனால் அவை ஒருபோதும் இந்த பாட்டிலை மிஞ்ச முடியாது. இந்த எம்பசி பேபி பாட்டிலின் மூடி மற்றும் பாட்டில் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பளபளப்பான கோட்டிங்குடன் அழகாக வருகிறது. ஒரு ஹை குவாலிட்டி மெடிக்கல் கிரேட் சிலிக்கான் கொண்டு இந்த பாட்டிலின் நிப்பிள் தயாரிக்கப்படுகிறது. இது உங்கள் குழந்தைக்கு பால் புகட்ட நல்ல ஒரு பாதுகாப்பான பாட்டில். லைட் வெயிட் மெட்டீரியலால் ஆனதால் குழந்தையால் பாட்டிலை எளிதில் பிடிக்க முடியும். நல்ல குவாலிட்டி இருப்பதால் நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம். 8. கிட்விலா தெர்மல் இன்சுலேஷன் பேபி பாட்டில். உங்கள் குழந்தை எளிதாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பாட்டில் வேண்டுமா? இந்த பாட்டில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. பாட்டிலின் வடிவம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இதனால் குழந்தைகள் பாலை விரும்பி குடிப்பார்கள். நீங்கள் குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டாம், குழந்தைகளை பாட்டிலை பார்த்து விரும்பி பால் குடிப்பார்கள். இந்த பாட்டிலானது ஒரு இன்சுலேட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருப்பதால் இது குழந்தைக்கு பால் கொடுக்க சிறந்தது. காரணம், இந்த ஃபீடிங் பாட்டில் எல்லா நேரத்திலும் உள்ளிருக்கும் திரவத்தின் வெப்பநிலையை குறையாமல் வைத்திருக்க உதவுகிறது. 9. ரியன்ஸ் தெர்மல் இன்சுலேஷன் பேபி பாட்டில். துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த பாட்டில். இந்த மெட்டீரியல் லைட் வெயிட்டாக இருப்பதால் நீங்கள் அதை எளிதாக பயன்படுத்தலாம். இது இந்தியாவின் சிறந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீடிங் பாட்டில். பாட்டிலின் மூடி நிப்பிள் ஆகியவற்றை எளிதில் கலட்டலாம். இதனால் சுத்தம் செய்ய எளிதாக இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்களை பொறுத்தவரை நீங்கள் அவ்வப்போது அவற்றை மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாட்டிலில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிப்பிளை மட்டும் மாற்றினால் போதும். 10. கேமரா பேபி ஃபீடிங் பாட்டில். இந்த பாட்டிலில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஃப்ளோ டைவர்சன் டிஸ்க் அமைப்பு உள்ளது. இது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது மூச்சு திணறலை ஏற்படுத்தாது. பாட்டிலுடன் உங்கள் குழந்தை எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாக இருக்கும். ஆன்டிகோலிக் வால்வு நிப்பிள் குழந்தைக்கு வயிற்று வலி, வாயு மற்றும் ஏப்பம் வருவதை தடுக்கிறது. உங்கள் குழந்தை பாட்டிலை எளிதில் பிடித்து வைத்திருக்க முடியும். இது உங்கள் குழந்தைக்கு உணவளிக்கும் போது பயன்படுத்த சிறந்த மற்றும் வசதியான பாட்டிலாகும். இதன் லைட் வெயிட் காரணமாக நீங்கள் குழந்தையுடன் வெளியில் பயணிக்கும் போது எளிதாக இருக்கும். பாட்டில் குழந்தை குடித்த பால் அளவை அறிய உதவுகிறது. பாட்டிலின் சிறந்த வடிவம் குழந்தைக்கு சரியாக பொருந்துகிறது. இந்த பாட்டில் ரசாயன தன்மை இல்லாதது, எனவே உங்கள் குழந்தைக்கு பால் புகட்டும் போது பயன்படுத்த சிறந்தது. ஃபீடிங் பாட்டிலில் பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எந்த வகை பால் புட்டிகள் நல்லது, எது உங்களுக்கு வசதியாக இருக்கும், உங்கள் பட்ஜெட் என்ன, இவைகளை கருத்தில் கொண்டு வாங்குவது சிறந்தது. இந்த பேபி ஃபீடிங் பாட்டில்களின் வாங்கக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.